அன்புக்குரியவர்களே, விஸ்டம் தொலைக்காட்சி வந்திருக்கிறார்கள். உங்களுடைய மண்டாட்டு அது நிறைவேறி இருந்திருக்கிறது. எனவே அதற்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகள் ஒரு 2 நிமிடத்துக்குள்ளாக விருப்பமானவர்கள் வந்து நீங்கள் பேசினால் அதை அவர்கள் ஒளிப்பதிவு செய்து தங்களுடைய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்வார்கள். எனவே விரும்புகிறவர்கள் நீங்கள் வந்து இந்த நேரத்தை பயன்படுத்தி சாட்சிய பகிர்வு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேற்கால கிட்டத்தட்ட இவ்வளவு வருஷம் வந்துருச்சு, மக்கள்லாம் பார்த்துட்டு என்ன படி வச்சுக்கிட்டு இருக்கிற, போய் ஆப்ரேஷன் பண்ண இல்லைன்னா பின்னாடி பாதிக்கும் அப்படின்னா. நான் வந்து அதெல்லாம் ஒன்றும் வழி கிடையாது, நான் ஆப்ரேஷனுக்கெல்லாம் போகலை, நான் வெள்ள மரியாமல் வெளில போய் சொல்லிட்டு வர்றேன்னு சொன்னேன். இப்போ இந்த 6வது வாரம் தவசு காலத்தில் வந்து பாதம் 2 வாங்கி மாதாக்கிட்ட கொடுத்துட்டு சொல்லிட்டு போனேன். அதுக்கு பிற்பாடு இந்த 2 மாதத்துக்குள்ள அது எப்படி வளர்ந்துச்சோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அந்த கட்டியே சுத்தமாக கிடையாது, எந்த மருந்து எதுவும் போடலை. அதே மாதிரி இப்போ ஒரு மகனுக்கு 1 மாதம் இருக்கும், காதில் வந்து வலி, ஒரே இறைச்சல், ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தேன், சௌரியமாகலை. ஆட்டு மருந்து ஊற்ற சொன்னாங்கன்னா ஊற்றல, ஒன்றும் ஆகலை. உடனே தம்பி வெள்ளை மருந்து வேண்டுதல் வச்சுட்டேன், உனக்கு சௌரியமாயிரும், நான் முதல்ல போயிட்டு வர்றேன், நீ அடுத்தாப்பில் நீ போய் நன்றி சொல்லிட்டு வாடா அப்படின்னு சரிப்பாருண்ண, சௌரியமாயிடுச்சு. ஆமாம், எனக்கு இருந்த கட்டியை மக்கள் பார்க்குறவங்கெல்லாம் என்ன எப்படி வச்சுருக்கிறேன் எப்படி வச்சுருக்கான்னு எல்லாருமே பயம் இருந்தாங்கன்னா நான் பயப்பில்லை, ஒரே உறுதி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவோம், அவங்க எதை வேணாலும் நல்ல மாதிரி தான் நம்மளுக்கு செய்வாங்க அப்படிங்கிற உறுதியில் வந்து இப்போ இந்த 6வது வாரம்தான் வந்தேன். வந்து 2 பாதம் வாங்கி அவங்கள்ட்ட பாதத்தில் வச்சு சொல்லிட்டு போனேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ அதுலேருந்து தலை எதுவுமே ஆதியில் முதல்ல எப்படி என் கால் இருந்துச்சு அதே மாதிரி இருக்குது. வல்லமறிமையாளுக்கு நன்றி. எனது பெயர் பெரியநாயகம், நான் இலுப்பூர் பங்கை சேர்ந்தவள், எனது ஊர் எருகுப்பட்டி. போன வருஷம் 8/8/2021 என்னோடய பிள்ளைங்களுக்கு புது நன்மை வச்சுருந்தேன், இதே இலுப்பூர் பங்கில் தான் நடந்தது. அதே 15ஆம் தேதி ஒரு மாலை 6 மணி இருக்கும், எங்கள் அக்கா பையன் ஆக்சிடென்ட்டு, தலையில் இந்த மண்டையோட மூளை உள்ளே போயிடுச்சு, கொஞ்சம் 1 இன்ச்சு தான். அவனோட உயிருக்கே டாக்டர் உள்ள ஸ்கேன் கொண்டு போகல, பார்த்து தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மணப்பாறையில் 1-5 நிமிஷம்தான் இருக்கும், நான் அவனை பார்த்துட்டு வந்தேன். வீடு வந்து நான் வண்டியை நிப்பாட்டலை, மறுபடியும் அவன் ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் 10 நிமிஷம் 25 நிமிஷத்தில் நான் மணப்பாறை போனேன். நான் போய் பார்க்கும்போது எனக்கு ஒரே அழுகை, எங்கள் அக்கா பையனுங்கன்னா எனக்கு ரொம்ப உயிர், அவனுங்க தான் இன்னைய வரைக்கும் என் பிள்ளைங்கள நல்ல முறையில் பார்த்துக்கிறாங்க, எனக்கு 2 பொண்ணுங்க. போய் பார்த்தா 3 நாள் நைட்டு தூங்கலை, 3 நாள் பகல் தூங்கலை, 3 நாள் குளிக்கலை, 1 நாள் விடிய அவனோட வந்து ரியாக்ஷனே சரியில்லை. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான், வர்றாங்க எங்கள் அக்கா பார்க்குறாங்க, எங்கள் அக்கா பிள்ளைங்க பார்க்குறாங்க, பதறாங்க, திருச்சி கொண்டு போனாங்க, மணப்பாறையிலே வச்சு பார்க்கணும்னு அவங்க அப்பாவுக்கும் எனக்கு ஆசை. அந்த டாக்டர் நல்லா பார்ப்பாங்க, பார்த்தாங்க, நல்லாயிடுச்சு. அதனால் கடவுளுக்கு மிக, அதாவது கண்ணிகை வெள்ளை மறியாளிடம் நான் கண்ணீரோடு வேண்டினேன். ஆஸ்பத்திரியில் உட்காந்துக்கிட்டு வெள்ளை மறியாளை அவனை உயிரை மட்டும் விட்டு வை, மற்றதை பார்த்துக்கொள்வோம்னு சொல்லி அவ்வளோ அழுக அழுதேன். அவங்க அம்மா கூட அவ்வளோ அழுக அழுதுருக்க மாட்டா, பதறி இருக்க மாட்டான்னு அவ்வளோ பதர் பதறினேன். இன்றைக்கி அவன் ஈபியில் வேலை பார்க்குறான், கவர்மெண்ட் ஜாப்பு. இன்றைக்கி அவன் கடவுளுக்கு நன்றி சொல்கிற அளவுக்கு அவன் வரலேனாலும் அவனுக்காக நாங்கள் இருக்கேன், நான் வேண்டிக்குவேன், அவரோட பெற்றோர்கள் உற்றார் உறவினர் அனைத்தும் இருக்கோம், அவனுக்காக ஜெபிக்க ஒவ்வொருத்தரும் காத்திருக்கோம். அவன் இன்னைக்கு நல்ல முறையில் இருக்கான்னா கண்ணிகை வெள்ளை மறியாளிடம் விட்ட கண்ணீரால் அவன் இன்னைக்கு நல்லா இருக்கேன். மரியே வாழ்க, மரியே வாழ்க. என் பேர் ஜான் புருட்டா, நான் இழுப்பூர், இந்த பங்கு தான்.
வருட வருடம் ஐந்தாம் கிழமை ஆறாம் கிழமை ஆறாவது தவக்காலத்தில் இந்த திருவிழா நடக்கும். தவக்காலத்தில் ஆனால் நம்ம மாமிசம் உண்ண மாட்டோம். இருந்தாலும் தவக்காலத்தில் இந்த ஆலயத்தில் பல ஆயிரம் மக்கள் வந்து உணவு சமைத்து, அது குறிப்பாக மாமிச உணவுகளை, ஆடு கோழி போன்ற பொருள்களை, ஒரு உயிரினங்களை கொண்டு வந்து வழியிட்டு அதை அன்னதானமாக மக்களுக்கு செலுத்திக்கிட்டே வர்றாங்க. பேர் பெற்று விளங்குது. நிறைய புதுமைகளை அடைந்து நிறைய நன்மைகள் கிடைச்சதாக நன்றி நிறைய சிலர் செய்கிறாங்க. அதே போல் எனக்கும் பல நன்மைகள் நடந்திருக்கு. குறிப்பாக நான் ஒவ்வொரு ஆண்டும் ஃபாதர் எந்த பங்கு தந்தை வந்தாலும் அவங்களுடைய சொல்லுக்கு கேட்பட்டு நாங்கள் ஒரு நாலு பேர் மூணு பேர் வருவோம். இந்த ஆலய பராமரிப்பு பணிகளை திருவிழாவுக்காக தயார் செய்வோம். இரண்டு ஆண்டு முன்னாள் பங்கு தந்தை இருக்கும் பொழுது மோட்ரு இந்த பெரிய போர் மோட்டார் ஓடிக்கிட்டு இருந்தது. திடீர்னு நைட்டு பூரா நாங்கள் எல்லாம் ஊட்டி இந்த இடம்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் போவோம். எல்லா டேங்கையும் ஃபில் பண்ணிட்டு போவோம். காலையில் நாலு மணிக்கு மோட்ரு கெட்டு போச்சு. என்ன பண்ணுறதுன்னு எது நைட்டு நாங்கள் பதினாறு மணிக்கு பன்னெண்டரை மணிக்கு தான் போவோம், ஒரு மணிக்கு மோட்ரு ஓடலை அப்படின்னு எந்த தகவல். ஆனால் இங்கே கடையெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒருத்தர் எங்களை, நாங்கள் யாரை தேடி போனவரோ அவர் எந்திரிச்சு எங்களை முன்னாடி, அது உண்மையிலுமே அது நடந்து நான் இதேச்சமாக நினச்சேன் மாமா அந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு. தன்ராஜ் சக்தி சக்திங்கிற சத்யசீலன்ற ரெண்டு எலக்ட்ரிஷனு, அவங்க கூட நான் கூடவே இருப்பேன், அது பாதருக்கு நல்லா தெரியும். அவங்களோட போகும்போது எங்களை எழுத்து அவர் வர்றார் அந்த கடைக்கார். அது என்ன புதுமைன்னா இந்த அம்மாவுடைய புதுமை தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வழியில் வந்த ஒவ்வொரு திருத்தூதர்களும் ஆண்டவர்கிட்ட நம்மளுக்கு கேட்குற வரங்களை பெற்றுத்தருவாருங்கிறது எனக்கு நம்பிக்கை. இந்த ஆண்டு குறிப்பாக மோட்டார் போய்கிட்டு இருக்குது, ஓடின மோட்டர் நின்று போச்சு, பங்கு தந்தைக்கே தெரியாது. மூணு எலக்ட்ரிஷியன் இன்னொருத்தரையும் கூட்டி வந்து இந்த கவர்மெண்ட்டு அதுலேயும் முடித்தவரையும் கொண்டு வந்து இந்த ஈபியில் தான் சப்ளை சரியாக வரலையா எல்லாம் செக் பண்ணிட்டோம். ஆனால் மோட்ரு ஓடிக்கிட்டு இருந்த மோட்ரு ஓடலை. பகல் பதினோரு மணி, ஜன நெருக்கடி நிறைய, முதல் பூசை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தாயே என்னம்மா செய்கிறது, வழி இல்லையே, என்னம்மாம்மா செய்கிறது அப்படின்னு மாமா சொல். அந்த எலக்ட்ரிசிட்டி வேறு வழியே இல்லையா? இல்லை சார், எல்லாத்தையும் கண்டென்சர் மாற்றியாச்சு, என்னென்ன பொருள் மாற்றி எல்லாம் புதுசு போட்டாச்சு, நாங்கள் பங்கு தந்தையே தொந்தரவே செய்யலை. ஏன்னா அவர் எங்களை முழுமையாக நம்புவார். என்ன பொருள் வாங்கி போட்டாலும் அது எங்கள் பொறுப்புன்னு சொல்லிட்டார். அதனால் அதுக்கெல்லாம் எங்களுக்கு தயக்கம் இல்லை. எல்லா பொருளும் போட்டு மாற்றியாச்சு. மக்கள் தண்ணி இல்லை அங்கே இல்லைன்னு ஒரு இருபது நிமிஷம் ஒரே பரபரப்பு. அவர்கிட்ட போய் நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? அப்போ அவர் என்ன சொன்னார், மாமா ஒரே ஒரு வழி இருக்குது, ஒரு ரூபாயை இந்த உண்டியலில் போய் மண்டி போட்டு போட்டுட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் வந்தாலும் சரி வராட்டியும் சரி அப்படின்னு வந்தோம். ஒரு ரூபாயை போட்டுட்டு நானுமே அவருமே வந்தோம். இந்த ஒரு ரூபாய் இந்த உண்டியலில் போட்டோம். என்ன ஆச்சரியமோ தெரியல. அப்போ வா நம்ம மோட்ரு இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. இது அந்த அம்மாவுடைய புதுமை இல்லைன்னா இந்த மக்கள் எல்லாம் எவ்வளோ தவிச்சிருப்பாங்க. இது கண்டிப்பாக புதுமை விளங்குகிற இடமாக திகழனும் வளருது. அதுக்கு எல்லாரும் வேண்டிக் கொண்டால் நிறைய காரியங்களை வெற்றி அடையலாம் என்பது என்னுடைய ஆழ்ந்த கருத்து. மாதிரியே வாழ்க. எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே பிடிச்சி அந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் சந்ததி வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்போலாம் ஒத்தடி பாளையத்தை வந்து இழுப்புலேருந்து வந்துட்டு வரணும். ஒரு சின்ன என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே யாருக்கு இல்லாத சிறப்பு இந்த அம்மா கொண்டு இருக்கு. அது யாருக்கும் தெரியாது, யாராவது சிந்திச்சிருக்க மாட்டாங்க அதை பற்றி. அதாவது ஒன்று கொன்றிருப்பாங்க எல்லா புனிதரையும், இல்லை வயதாகி இறந்துருப்பாங்க, போதிக்கையில் பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் தன்னுடைய இதுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கல, தானே தன் உயிரை எடுத்துக்கன்னு உயிரை கொடுத்த ஒரே அம்மா யாருன்னா இந்த உலகத்தில் இவங்க மட்டும்தான். இது வந்து இந்து மத சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க. ஏன் உயிரை எடுத்துக்கணும், அது கூட முதிர்ந்த வயதில் தான் நடக்கும். இந்துக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய குலதெய்வம்னு சொல்கிறது அவங்க மூதாதையர் அல்லது இது மாதிரி ஆனவங்களை தான் குலதெய்வம்னு சொல்லி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு குலதெய்வங்கிறது இப்போ என்னைய பொறுத்தவரை குலதெய்வம் இதுதான். அதனால் இந்த நம்மளை வந்து பின்னாடி நம்மளை தொடர்ந்து எங்கே போனாலும் காத்துக்கிட்டு வர்றது யார் அப்படின்னா இந்த ஜீவ சமாதி ஆனவங்க தான். அதனால தான் இங்கே வந்து அஞ்சு கடை வெட்டுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மூணு கடை இந்துக்கள் தான் வெட்டுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய ஐதீகம், இந்த அம்மா ஜீவ சமாதி அடைஞ்சது. அதனால் இதனுடைய கருணை வந்து நமக்கு பவர் கூட. இப்போ அம்மாசா பௌர்ணமிக்கு கிரிவலம் போவாங்க இந்துக்கள், ஆனால் அந்த பவர் உள்ள ஒரே இடம் இங்கே மட்டும்தான். இந்த கிறிஸ்துவ மதத்தில் ஜீவ சமாதின்னு அடைஞ்ச ஒரு புனிதர் அப்படின்னா இந்த அம்மா மட்டும்தான். அந்த பவர் உள்ள இதனால தான் இந்த இடம் வந்து இந்த காட்டுக்குள்ளேருந்து இவ்வளோ விளங்குது. இங்கே இந்துக்களும் வந்து கடா வெட்டி தான தர்மம் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அதுக்குண்டான மிகப்பெரிய காரணம் இதுதான். இது யாருக்கும் தெரியாது, நம்ம கிறிஸ்துவ மக்களுக்கு தெரியாது.